ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான நிறைய புது புது அப்டேட்லாம் வந்திருக்கு. மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் நம்மளுக்கு கோப்ரா MP30 லெஜெண்டரி ஸ்கின் அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வரப்போகிற இங்கிபெட்ரி M4A1 அதுவும் அப்டேட் ஆகுது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரு சிறப்பான அப்டேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நாளைக்கு என்ன அப்டேட் கொண்டு வராங்கன்னா, நாளைக்கு எந்த அப்டேட்டுமே வந்திருக்காது. ஏன்னா காலையில் ஒரு 8:30 நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுலேருந்து சரியாக ஒரு சாயங்காலம் 5 மணி வரை நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேம் விளையாட முடியும். அதனால் நாளைக்கு காலையில் கேம் விளையாடுறவங்க ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. அது போக நம்ம அடுத்ததாக வர கோல்டு ட்ரையல், டைமண்ட் ட்ரையல், அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கனில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வருக்கு நாளைக்கு காலையில் எந்த அப்டேட்டுமே வரல கைஸ். நார்மலாக இருக்கிற டாப் அப் ஈவெண்ட்டு, அது போக இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் பண்டல், அது மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் தான் கைஸ் அப்டேட் ஆகுது. நாளைக்கு எப்படி நம்மளுக்கு 6:30 அப்டேட் ஆயிரும். அதில் என்னென்ன ஐட்டம் கொண்டு வராங்க, நியூ லாபி அப்டேட் ஆகுது, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி M4A1 நம்மளுக்கு நியூ M4A1 இங்கிபெட்டர் வருது. அதில் உள்ள நம்ம வந்து எஃபெக்டை தான் பார்க்க போகிறோம். அந்த M4A1 பார்க்க போகிறது கிடையாது, அதில் எஃபெக்ட் தான் இப்போத்துக்கு அப்டேட் ஆகிருக்கு. அதில் உள்ள M4A1 கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கிளியரான அப்டேட் வந்த உடனே வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எஃபெக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ரெட் கலரு, இப்போ அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு Damage 2 கொடுத்துருக்காங்க, Accuracy 1 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் 2 கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலர் ஒன்று அப்டேட் ஆகுது. ஆக மொத்தம் 4 கலரு, க்ரீனு, ப்ளூ, அது போக ரெட்டு, சூப்பரான ரெட்டு கொடுத்துருக்காங்க. அது போக ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கோப்ரா முன்னிட்டு அதோட ஃபிஸ்ட் ஸ்கின்னு அப்டேட் ஆகுது. கோப்ரா முன்னிட்டு ஒரு நியூ ஈவெண்ட்டே அப்டேட் ஆகுது, அதை பற்றி காலையில் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது ஃபிஸ்ட் ஸ்கின்னு பொறுத்த அளவில் ரொம்பவே ரேரான ஸ்கின்னு அப்டேட் பண்ண போகிறாங்க. எதில் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் கன்ஃபார்மாக ரேரான ஐட்டமாக அப்டேட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு MP40 அப்டேட் ஆகுது, அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கோப்ரா MP40 சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஆனால் அதில் உள்ள ஃபோட்டோ மட்டும்தான் வரல, மற்றபடி எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதில் உள்ள இன்னும் ஓப்பன் ஆகலை, சொல்லப்போனால் ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி தான் M4A1 இங்கிபெட்டரும் ஓப்பன் ஆகலை. அதில் உள்ள எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க தர, மற்றபடி எதுவுமே இன்னும் கிளியராக ஓப்பன் ஆகலை. நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அட்வான்ஸை தேடி பார்த்ததுனால கொஞ்சம் இப்படி தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லாபி எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் லாபி வித்தியாசம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விட்டுருப்பாங்க. எல்லாமே கோப்ரா முன்னிட்டு நியூ ஈவெண்ட்லாம் அப்டேட் ஆக போது அதை முன்னிட்டு லாபி எல்லாமே நாளைக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது 100% கன்ஃபார்ம், கண்டிப்பாக லாபி எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். உள்ள கேம் பிளே, அது போக செட்டிங்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. பைக் ஸ்கின்னு நியூவாக புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க. அதுவும் இது மட்டும் கிடையாது கைஸ், இன்னும் சில ஐட்டம்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. நியூ குளோவல் ஸ்கின்லாம் அப்டேட் ஆகுது. எல்லாமே உங்களுக்கு குயிக்கான முறையில் நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் வேறு என்ன அப்டேட் வருதுங்கிறத பார்க்கலாம். அதில் சில அப்டேட் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் போடுற வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வர டைமண்ட் ட்ரையல் காஸ்டியூம் இந்த ஃபீமேல் பண்டல் தான், ரொம்பவே சூப்பரான ஒரு பண்டல். இந்த பண்டலை அடுத்ததாக வர டைமண்ட் ட்ரையல் பண்டலில் அப்டேட் ஆகுது. இந்த டைமண்ட் ட்ரையல் காஸ்டியூம் பொறுத்த அளவில் கொஞ்சம் ஒர்த்து இல்லாமல் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பண்டலை பற்றி ஃபுல் ரிவ்யூ ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கனில் கொடுக்குறேன், லாஸ்ட் இன்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் டச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது, அதில் உள்ள ஹேர் ஸ்டைலு, பாட்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிடலாம். மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு இந்த பேனர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில அப்டேட்லாம் இருக்குது, நாளைக்கு காலைல போடுற வீடியோவில் போடுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறதுக்கு வின்ஸா கோல்ட் ஆப், ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. அது போக நம்ம ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 டைமண்டுக்கு 10 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம டைமண்ட் இன்னும் அதிகமாக டாப் அப் பண்ண பண்ண உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா போனஸ் டைமண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் கிடையாது கைஸ், இந்த அப்ளிகேஷனில் டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5-6 டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு நீங்கள் 1 கில் 2 கில் போட்டாலே போதும், 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை இதிலே டாப் அப் பண்ணிக்கிடலாம், இல்லைனா உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். மறக்காமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ்.